Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள் பற்றி பார்ப்போம். வெள்ளத்தில் இரும்புச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. அதிலும் வெள்ளத்தை பெண்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மேலும் இதனை சாப்பிட்டால் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அதிகரித்து ஞாபக மறதியை தடுக்கலாம். சித்த மருத்துவத்தில் சில வியாதிகளுக்கு மருந்து தயாரிக்க வெள்ளத்தை பயன்படுத்துவார்கள். ஒவ்வாமையால் ஏற்படும் ஆஸ்துமா நோய்க்கு வெள்ளம் ஒரு வரப்பிரசாதம். வெள்ளம் ஒரு ஆன்டி அலர்ஜிக் என்று பலருக்கும் தெரியாது. வெள்ளத்தில் நீர்ப்பு தன்மை இருப்பதால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சமச்சீர் அடைந்துவிடும். வெள்ளத்தில் அதிக நார்ச்சத்து உண்டு. அது உணவு குழாய், வயிறு, நுரையீரல் என உடலின் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடியது. அதனால்தான் உணவு உண்ட பிறகு ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிடுகிறார்கள். பலரும் செரிமான திரவங்களை தூண்டிவிட்டு ஜீரணத்தை சரி செய்கிற சக்தி வெள்ளத்திற்கு உண்டு. பித்தம், வாதம் மற்றும் காமாலை நோய்களுக்கு வெள்ளத்தை பானமாக செய்து தரலாம். வெள்ளம் மற்றும் பனை வெள்ளத்தில் இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமாக உள்ளது. சர்க்கரை தயாரிப்பின் போது அதை வெண்மையாக்குவதற்காக அதில் சில ரசாயனங்களை சேர்ப்பதால் இரும்பு சத்து அழிக்கப்படுகிறது. வெள்ள தயாரிப்பில் இந்த இழப்பு ஏற்படுவதில்லை. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய குடல் புழுக்களை கட்டுப்படுத்த அதிகாலையில் வெள்ளத்தை சிறிதளவு உட்கொண்டால் போதும். அனீமியாவுக்கு இரும்பு சத்தும் புரத உணவும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையின் போது உடல் சோர்வாகும். காரணமின்றி படபடப்பாகவும் இருக்கும். சிலருக்கு தலை சூற்றலும் இருக்கும். அந்த நிலையில் வெள்ளம் சாப்பிட சரியாகிவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.